ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நான் என்னோட கிச்சனில் ஃபாலோ பண்ணுற ஒரு 5 டிப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப், இப்போ ஏலக்காய் நம்ம வாங்கி அப்படியே வைக்காமல் பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஏலக்காயை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். விப் மோடில் தான் நம்ம அரைக்கணும். ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை திருப்பிக்கோங்க. இப்போ என்னாகும்னா தோலும் அந்த விதையும் கொஞ்சம் தனித்தனியாக வந்துடும். இப்போ அந்த தோலை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். எடுத்து டீ தூள் இருக்கிற டப்பாவில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த தோலை பாதி தோல் மட்டும்தான் நான் எடுக்கிறேன். யூஸ்வலாக நம்ம டீ போடும்போது ஏலக்காய் சேர்ப்போம். அதுக்கு பதிலாக அந்த டீ தூளோடு இருக்கிற அந்த ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னாவே நம்ம ஏலக்காய் பொடி வந்து திரும்ப சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ மீதி இருக்கிற ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் பாதி தோல் இருக்குது. அதோட ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை ஏலக்காய் யூஸ் பண்ணும்போது அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதையை நம்ம பொடிச்சு அப்புறமா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு சமைக்கும்போது. பொடிச்ச ஏலக்காய் தூளை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து மூடி வச்சுட்டு தேவைப்படும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்வீட்ஸு பாயசத்துக்கு மட்டும்தான் சேர்க்குறோம், டெய்லி டீயில் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்த டிப், இப்போ நம்ம பச்சை மிளகாய் வாங்கும்போது அப்படியே காம்போடு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அழுகிரும். ஸோ நல்லா காம்பு கிள்ளிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஈரம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் வாஷ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். அதே மாதிரி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை வாங்கும்போதும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படியே கவரில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அது பாதி அழுகி பாதி நல்லா இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது. அதுக்கு பதிலாக நம்ம கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எதுவாக இருந்தாலும் நல்லா ஆஞ்சிட்டு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கருவேப்பிலையை அப்படியே கொத்தோட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருவி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி வச்சாலும் சீக்கிரம் அழுகிரும். அதனால் நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணாமையே உள்ளே வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாலேயோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலேயோ எதில் நீங்கள் இந்த சமைக்கிற பொருள் சேர்த்து மூடி வச்சுருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூடியில் அப்படியே அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து படிஞ்சிருக்கும். நீங்கள் எடுத்துட்டு தேவையானதை எடுத்துட்டு திரும்ப அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போகும். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அந்த கண்டென்ட் அந்த உள்ளே இருக்கிற இதுலேயே சேர்ந்துடும், அதனால் அழுகிரும். ஸோ ஒவ்வொரு தடவை திறக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஈரம் இருந்ததுன்னா நல்லா தொடச்சிட்டு தேவையான பொருட்களை எடுத்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பொருட்களை எல்லாம் ஒரு துணியில் சுற்றி அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள், ஒரு கவரில் ஒரு துணியில் புதினா ஆஞ்சு அப்படியே சுற்றி வச்சுருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இது நான் வச்சு 15 நாள் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை. அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் இருக்குது. பாருங்கள், அங்கங்கே 1-2 கருப்பு லீவ்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே அந்த புதினா கட்டோடு வச்சோன்னா அதே மாதிரி தான் பாதி அழுகி பாதி அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ஆஞ்சிட்டு இப்படி ஒரு துணியில், அதாவது ட்ரை துணியாக இருக்கணும், ட்ரை துணியில் போட்டு சுற்றி கவரில் போட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 15 days வரைக்கும் நல்லாயிருக்கும். கீரை கொத்தமல்லி தழையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிப், இது நான் ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொரி வறுக்கும்போது நான் வரமிளகாய் சேர்த்து தான் வறுப்பேன். வறுத்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வரமிளகாய் எல்லாம் எடுத்து வேஸ்ட்டாக வெளியில் போட்டுருவோம். பட் நான் என்ன பண்ணுவேன், வறுத்த உடனே அந்த வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன், அரைக்கிற குழம்புக்கு நம்ம சேர்த்திக்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.